தொண்டைச்சலினா கண்டங்கத்திரி சாப்பிடணும். தூதூன் வயாம துப்பி இருந்தா தூதுவில சாப்பிடணும். முசு முசுன்னு எழுத்தா முசு மூச்சுக்கு சாப்பிடணும். தொலைல இருந்து செஞ்சுனா துளசி சாப்பிடணும். தும்புனா தும்ப சாப்பிடணும். இரும்புனா இம்பரல் சாப்பிடணும். நெஞ்சுச்சலினா ஆடாதொடி சாப்பிடணும். அது ஒவ்வொரு சளிக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா கொஞ்ச நாளாவே எனக்கும் வந்து இங்க நிறைய பேர் மெடிசன்லாம் வந்து உங்ககிட்ட கேக்குறதுனால எனக்கும் கொஞ்ச நாளா சளி பிடிச்ச மாதிரி தொண்டை கட்டு அப்படி கட்டியா இருக்கு. தொண்டைச்சலியா? தொண்டைச்சலிதான். சளிக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா அதான் தொண்டைச்சலினா கண்டங்கத்திரி சாப்பிடணும். தூதூன் வயாம துப்பி இருந்தா தூதுவில சாப்பிடணும். முசு முசுன்னு முசு மூச்சுக்கு சாப்பிடணும். மூக்குல இருந்து சிந்துனா தொலைல இருந்து சிந்துனா துளசி சாப்பிடணும். துளசி சாப்பிடணும். தும்புனா தும்ப சாப்பிடணும். இரும்புனா இம்பரல் சாப்பிடணும். நெஞ்சுச்சலினா ஆடாதொடி சாப்பிடணும். அது ஒவ்வொரு சளிக்கு அர்த்தம் இருக்கு. நாலஞ்சு வகை சளி இருக்கு. உங்களுக்கு என்ன செய்தின்னு கேட்டு நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. தொண்டை கண்டங்கத்திரி இது அதான் அஞ்சு நாலஞ்சு வகை சளிக்குமே இதுலயே போட்டுருக்கு. இதுலயே இருக்கு. எல்லா சளிக்கும் இதுல உள்ளது. அப்போ சரி ஒரு கால் வலி கிட்னி இதுகளுக்கு எல்லாமே இது. இது இந்த சூப்பு முடவாட்டு கால் முடக்காய் தான் முருங்கைக்கீரை மூக்கட்ட கீரை ஆவாரம் பூ வெந்தய கீரை எல்லாத்தையும் போட்டுருக்கேன். சரி இது கருப்பு கவனி ஆயிடுச்சு. கரிசலாங்கண்ணி மட்டும் கரிசலாங்கண்ணி கண்ணுங்க பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை சாப்பிடலாம். சரி ஆயிடும். ரெண்டாவது கொழுப்பு சத்தையும் குறைக்கும். எனக்கு இப்போ ஒரு சூப்பு கொடுங்கண்ணே. தொண்டை சளிக்கு தொண்டை சளிக்கு அதான் போட்டுருவோம். நம்ம சூப்பு ரசமாக தான் இருக்கும். ஆ குடிச்சிருவோம். சாப்பாட்டில் ஊற்றுற ரசமாக தான் இருக்கும். ஆஹா அது ஒருத்தவங்க காண் மாவு போடுவாங்க கொட்டியாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் போட முடியும். நீ இப்படியே வாங்கிட்டு போய் சாப்பாட்டில் கூட ஊற்றி சாப்பிடலாம். ஓ அவ்வளோ திக்காகவும் நல்லாவும் இருக்கும். சாப்பாட்டிலே பனிஞ்சு சாப்பிடலாம். அப்பா லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பாடு ரசமாக தான். அதெல்லாம் இதில் உப்பு கம்மியாக தான் இருக்கும். அது பிரச்சனை. ஓகே நல்லா சூடாக ஆற்றி கொடுத்துருக்காப்புல. தொண்டை சளிக்கு அதாவது கண்டத்தில் சளி இருக்குது அப்படின்னா இதை வாங்கி குடிச்சிங்கன்னா சரியாயிடும். கண்டங்கத்திராமே கட்டில் போடுறங்க கையில் வாங்கக்கூடாது. கோச்சிக்கிறாமல் கையில் வாங்கினா மூலிகை பழிக்காது. வேறு லெவலில் இருக்குங்க. மூலிகை சூப்பெலாம் எப்படிங்க இருக்கணும்? பொதுவாகவே நீங்கள் மூலிகை சூப்புன்னு நினச்சா எப்படிங்க கசக்கணும் இல்லைங்க? கொஞ்சம் கூட கசக்கலிங்க. செம்மையாக இருக்குங்க. கசக்கிறதுல தனியாக வச்சுருப்பீங்க. கசக்கிற ஐட்டமும் இருக்குது. அது தனியாக டிபெண்ட் இருக்கும். ஆனால் தரமாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. அண்ணன் சொன்னார் இந்த சூப்பை நீங்கள் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு அடிக்கலாம் அப்படின்னாரு. அந்த தரம் இருக்கு. நீ காண்படவா இன்னொரு இஞ்சி கவரில் கட்டவா? ஆஹா வேஸ்ட் வேஸ்ட். கண்ணங்கத்திரி சூப்புனா கண்ணங்கத்திரி சூப்பு தான். தரமான ஒரு சூப்பு. தரமான சூப்பு முடிச்ச பிறகு அண்ணங்கிட்ட விதவிதமான சாப்பாடு எதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் இப்போது தொண்டை அந்த தொண்டை சளிக்கு வந்து ஒரு சூப்பு கொடுத்தீங்க. இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி காட்டமாக இருக்குது. ஆமாம் சார். இது இப்போ இந்த சூப்பை தாண்டி சாப்பிட்லான்னா என்ன சாப்பாடு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? சூறாவளி சாப்பாடு இருக்குது. இந்த மலையத்தக்காளி சாப்பாடு இருக்குது. காலையில் தூங்குற சாப்பாடு வித்துருச்சு. அப்புறமேல் முருங்கைக்கீரை சாப்பாடு வரும். பரண்ட சாப்பாடு வரும். இன்னும் கொஞ்சம் நீங்களே எனக்கு சஜஷன் கொடுங்க. இந்த சாப்பாடு ட்ரை பண்ணுங்க. எனக்கு கொஞ்சமாக உங்களுடைய சாப்பாடு ட்ரை பண்ணணும். அதுதான் இது சாப்பிட்டா இது குடல் புண்ணு இருக்குன்னா மிளகுத்தக்காளி சாப்பிட்லாம். மிளகுத்தக்காளி சாப்பாடு. ஆமாம் அந்த இதை சாப்பிட்டு பாருங்க. எங்களுக்கே தெரியும். சாப்பிட்டு பாருங்கள். சும்மா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது மிளகுத்தக்காளி வத்தல் நல்லெண்ணெயும் போடுது. ஆஹா இது உடப்பே வேணும் வாய்ப்பு இதாக இருக்குன்னாங்கன்னா இந்த சாப்பாடு கொடுத்துருவோம். மிளகுத்தக்காளி சாப்பாடு இது சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும். நல்லெண்ணெய் வேற போட்டுருப்போம். நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெயில் செய்யப்பட்ட மிளகுத்தக்காளி சாப்பாடு வத்தல் சாப்பாடு மிளகுத்தக்காளி வத்தல் சாப்பாடு. ஓகே.